Hello friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு our channel ஃபர்ஸ்ட் சாய்ஸ் கவிக்கண்ணன். இன்னைக்கு கம்ப்ளீட்டா ஷாப்பிங் vlog தாங்க பார்க்க போறீங்க. நாங்க எங்கெல்லாம் போய் துணி எடுத்தோம், அதே மாதிரி பட்டாசு எங்க வாங்கினோம்ன்ற கம்ப்ளீட் டீடைல் வீடியோ இதுல இருக்கு. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. கண்டிப்பா இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அதோட நம்ம சேனல் யாராவது ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறதா இருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் கிளிக் பண்ணீங்கன்னா புது வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ் வரும். துணி எடுக்கிறதுக்கு இந்த வெங்கடேஸ்வர கார்மெண்ட்ஸ் தான் வந்திருக்கோம். இந்த கடை பாத்தீங்கன்னா ஒசூர் மெயின் ரோட்ல இருக்கு. மெட்டீரியல் ஆகட்டும், அதே மாதிரி கலெக்ஷன்ஸ் ஆகட்டும் நல்லா வச்சிருக்காங்க. அதே மாதிரி ஃபெஸ்டிவல்ன்றதுனால நிறைய ஆஃபர்ஸும் இருக்கு. யாராவது வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா ஒரு வாட்டி போய் ட்ரை பண்ணுங்க. கலெக்ஷன்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. இதுதான் வந்து கடையோட அவுட்லுக். இந்த வீடியோ ஸ்பான்சர்ட் வீடியோ எல்லாம் கிடையாது. நான் போய் கலெக்ஷன் பண்ணதுல ரொம்ப சாட்டிஸ்ஃபை ஆனதுனாலதான் உங்களோட ஷேர் பண்றேன். இந்த கடை பாத்தீங்கன்னா கீழே கம்ப்ளீட்டா ஹோட்டல்ஸ் அந்த மாதிரி இருக்கு, ரெஸ்டாரண்ட் ஹோட்டல் அந்த மாதிரி எல்லாம் வச்சிருக்காங்க. அதுக்கு மேலதான் கடை இருக்கு. ஃபர்ஸ்ட் 3 ஃபுளோர்ஸ் வந்து கடை. அதுல ஃபர்ஸ்ட் ஃபுளோர் வந்து மென்ஸ் வேர் போட்டிருக்காங்க. அதுக்கு மேல வந்து கேர்ள்ஸ்க்கு, லேடிஸ்க்கு, கிட்ஸ்க்கு எல்லாமே இருக்கு. தேர்ட் ஃபுளோர் வந்து ஸ்லிப்பர்ஸ் ஆகட்டும், பர்னிச்சர்ஸ் இதெல்லாமே தேர்ட் ஃபுளோர்ல இருக்கு. போனா கம்ப்ளீட்டா நம்ம ஷாப்பிங் முடிச்சுட்டு வெளில வந்துடலாம். அந்த மாதிரி எல்லாமே வச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து மோஹித்துக்கு பாக்கலான்றதுக்காக தான் இங்க பாத்துருக்கோம். டிஷர்ட்ஸ் எல்லா சைஸ்லயும் இருக்கு, அதே மாதிரி வெரைட்டிஸும் அவ்வளவுதான் நிறைய இருக்கு. நம்ம பொறுமையா செலக்ட் பண்ணோம்னா சூப்பரா எடுக்கலாம். நம்ம சைஸ் வைஸ்ல எடுத்து அங்கேயே கூட நம்ம ட்ரையல் ரூம் இருக்கு, போட்டும் ட்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இங்க ஷாப்பிங் எல்லாமே முடிச்சிட்டு அதுக்கப்புறமா பட்டாஸ் வாங்கலான்றதுக்காக போயின்னு இருக்கோம். பட்டாஸ் எல்லாமே வந்து ஒசூர்ல ரொம்ப நல்லா இருக்கும். ஒசூருக்கு தான் போயின்னு இருக்கோம். டோல் கிட்ட எல்லாம் பாருங்க எவ்வளவு பிஸியா இருக்கு. எப்பவுமே இந்த மாதிரி பண்டிகை சீசன்னா டோல் வந்து ரொம்ப பிஸியா இருக்கும். ஆனா இன்னும் ஒரு வாரம் இருக்கும் போதே டோல் எல்லாம் வந்து ரொம்பவே பிஸியா இருக்கு. அங்கிருந்து நாங்க வந்து நவீன் ட்ரேடர்ஸ்ல தான் போய் பட்டாஸ் வாங்கணும். எப்பவுமே வந்து ஒரு 4-5 வருஷமா நாங்க இந்த ஷாப்ல மட்டும்தான் வாங்குறோம். நல்லா டிஸ்கவுண்ட்ஸ் குடுக்கறாங்க, அதே மாதிரி ரீசனபிள் ரேட்டாவும் இருக்கு. நாங்க முன்னவே ஒரு 4-5 கடையில விசாரிச்சதுல இந்த கடையில வந்து ரேட் வந்து ரொம்ப ரீசனபிளா இருக்கு. ஹோல்சேல் ரேட்ல குடுக்கறதுனால நல்ல ரீசனபிள் ரேட்ல குடுக்கறாங்க. இதுவும் அவ்வளவுதான், நல்ல ஒசூர் ஹைவேஸ்லயே இருக்கு, மெயின் ரோடுக்கேதான் இந்த கடையும் இருக்கு. பட்டாசன்னாலே சொல்லவே தேவையில்லை. மோஹித் வந்து ரொம்ப எக்ஸைட் ஆயிடுவான். மோஹித் செம்ம ஜாலியா கடைக்குள்ள போய் என்னெல்லாம் வாங்கலான்றத செலக்ட் பண்ணதுல ரொம்ப பிஸியா இருக்கான். இந்த கடையில பாத்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. ஒரு பிளார் பிளாட்லயே பாத்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் வச்சுன்னு இருக்காங்க. இந்த கடையில ரெண்டு பிராண்டுமே இருக்கு, சுப்ரீமும் இருக்கு, ஸ்டாண்டர்டும் இருக்கு. நம்ம எது வேணாலும் வாங்கிக்கலாம். நம்ம போனதுமே பசங்க நிறைய பேர் இருக்காங்க, வந்துடுவாங்க. வந்து நமக்கு எந்த கலெக்ஷன்ஸ் வேணுமோ அது ஐடியா சொல்றதாகட்டும், அதே மாதிரி கலெக்ஷன்ஸ் பத்தி எக்ஸ்பிளைன் பண்றதாகட்டும் சூப்பரா பண்றாங்க. அதே மாதிரி அவங்க நாம் செலக்ட் பண்றதுக்கும் நல்ல ஹெல்ப் பண்றாங்க.
இங்கெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா லெனின் கிளப்புக்கு தான் போனோம். அங்க மெட்டீரியல் எல்லாமே சொல்லவே தேவையில்லை, அந்த அளவுக்கு பிராண்டடா இருக்கும். இங்க வந்து அவங்களே ஸ்டிச்சும் பண்ணி கொடுத்துடுறதுனால நாங்க வந்து மெட்டீரியல் தான் எடுத்தோம். மெட்டீரியல் எடுத்து அவங்க கிட்டயே ஸ்டிச் கொடுத்துட்டோம். ஆஃபர்ஸ் எல்லாம் நல்லா போட்டிருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா 6,000 குவாங்னா நமக்கு ஒரு கிட் பேக் மாதிரி குடுக்கறாங்க. அதே மாதிரி 15,000 குவாங்னா ஒரு ட்ராலி மாதிரி குடுக்கற மாதிரி ஆஃபர்ஸ் போட்டிருந்தாங்க. நாங்க வந்து பேக தான் எங்களுக்கு கிடைச்சிச்சு. கலெக்ஷன்ஸும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லாத்தையும் எடுத்து அவங்க கிட்டயே ஸ்டிச் கொடுத்துட்டு வந்துட்டோம். கரெக்டா பண்டிகைக்கு ரெண்டு நாள் முன்னாடியே குடுக்கற மாதிரி சொல்லிருக்காங்க. அவங்களே ரெடி பண்ணிட்டு கால் பண்ணுவாங்க, அப்ப போய் நாம அதை எடுத்துன்னு வந்தா போதும். எந்த மெட்டீரியல் வேணுமோ மேட்சிங்கும் அவ்வளவுதான். நம்ம ஷர்ட் எடுத்தோம்னா அதுக்கு மேட்சிங் டிசைன்ஸ் எல்லாம் சூப்பரா நமக்கு எடுத்து காட்டுறாங்க. அதுல நமக்கு எது வேணுமோ அழகா செலக்ட் பண்ணிட்டு வந்துடலாம். மெயினா வந்து ஸ்டிச் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஏன்னா இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் சீசன்னா ஸ்டிச் பண்ணி கொடுக்கறதுக்கு வந்து ரொம்ப லேட் பண்ணுவாங்க, இல்ல முடியாதுன்னு சொல்லிடுவாங்க. அவங்க அழகா நாங்க ஸ்டிச் பண்ணி கொடுத்துடுவோம், பண்டிகைக்கு முன்னாலே நாங்க கொடுத்துடுவோம்னு சொன்னாங்க. அதனால அங்கேயே கொடுத்துட்டு வந்தோம். இங்க எல்லாத்தையுமே வாங்கின பிறகு நேரா நைட் டின்னர் வந்து வெளிலவே சாப்பிட்டுட்டோம். நாங்க வாங்கின டிரெஸ்ஸஸ் எல்லாம் இதுதான். ரெண்டு டாப் எடுத்தோம். ரெண்டு டாப்பும் சரி, அவ்வளவு சாஃப்டா இருக்க மெட்டீரியல். அதே மாதிரி பேண்ட்டும் அவ்வளவுதான், லெக்கிங்ஸ், அதுக்கப்புறமா ஒரு ஜீன்ஸ் பேண்ட்லயே 3/4 பேண்ட் இருக்கிற மாதிரி, அதுக்கப்புறமா லெக்கிங்ஸ்ல வந்து கீழே வந்து டிசைன் இருக்கிற மாதிரி எல்லாம் எடுத்தோம். மோஹித்துக்கு வந்து இந்த பேண்ட் எடுத்து அவனுக்கு ரெண்டு ஷர்ட்டும் அதுக்கப்புறமா ஒரு மூணு டி ஷர்ட் எடுத்தோம். இந்த ப்ளூ கலர் ஷர்ட் மோஹித்துக்கு போடும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த ஷர்ட் எடுத்தோம். அதுக்கப்புறமா இந்த எல்லோ கலர் ஷர்ட் ஒன்றும் எடுத்தோம். இந்த மூணு டி ஷர்ட்டையும் எடுத்தோம். நம்ம நார்மலா எங்கேயாவது போகும்போது கூட இதை போட்டுன்னு போகலாம். ரொம்ப கிராண்டா எடுத்துன்னு வந்தோம்னா இப்போ இந்த ஸ்டேஜ்ல வந்து நம்ம எங்கேயும் போக போறது இல்லை, சும்மா ஃபெஸ்டிவல்காக தான். அதனால எல்லாமே இந்த மெட்டீரியல்லையே எடுத்துன்னு வந்திருக்கோம். லெக்கின்ஸ் எல்லாமே ரொம்ப ரேட் ரீசனபிளா இருக்கு, 200 தான். ஆனா மெட்டீரியல் வந்து அவ்வளவு சாஃப்டா இருக்கு. சில லெக்கின்ஸ் எல்லாம் மிஷின் வாஷ்ல வந்து ஹோல்ஸ் வந்த மாதிரி ஆயிடுது. ஆனா இந்த லெக்கின்ஸ் எல்லாமே நல்ல குவாலிட்டியா இருக்கு. பட்டேல பேண்ட்ஸ் மாதிரியும் எடுத்தோம். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. டிசைன்ஸ் ஆகட்டும் மெட்டீரியல் ஆகட்டும் ரொம்ப நல்லா இருக்கு. ரேட் கூட அவ்வளோதான், ரொம்ப ரீசனபிளா இருந்துச்சு. இப்படிதான் நாங்க எங்களோட ஷாப்பிங்கா முடிச்சோம். கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துடுங்க. அப்படியே நம்ம சேனல்ல யாராவது ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறதா இருந்தா சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கிளிக் பண்ணீங்கன்னா நான் புது வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ் வரும். அடுத்த வீடியோல சந்திக்கலாம். அன்டில் தென், இட்ஸ் பை ஃப்ரம் கவிதா கண்ணன். தேங்க்யூ.